Major Viswanath. Karthikeyan. Good evening. Rascal. விளையாட்டு போல கொலை பண்ணிருக்கான். எல்லாரும் ஏமாத்தி பண்ணிருக்கான். அவன் முகம் கண்ணு முன்னால நிக்குது. நீங்க எப்ப போனாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து அடையாளம் காட்டுறேன். ரைட். ஓகே சார். சொல்ல வந்திருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி கோர்ட்ல மேனக்கு அவமானப்பட்டுக்க மாட்டான். ஆனா அவ சாவும் சும்மா விடல. அவ மேல பழி போட்ட அந்த கிரிமினல் லாயரை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். தர்மம் ஜெயிச்சிருச்சு. ஆனா நான் தான் தோத்து போயிட்டேன். ஒரு பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது லவர் எப்படிப்பட்டவன் பாக்குறது இல்ல. ஆனா தன் மனச முழுசா பறி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு தன் மனசுக்குள்ளேயே கோட்டை கட்டுவா. நீ என் மனக்கோட்டையை உடைச்சு தூள் தூளாக்கிட்ட, தூள் தூளாக்கிட்ட. மனித அபிமானம் இல்லாத ஒரு கோழிய லவ் பண்ணத நினைச்சு நான் வெக்கப்படுறேன். வாங்க வாங்க வாங்க. ஹலோ மேஜர் விஸ்வநாத்யா. அவனை கண்டிப்பா அடையாளம் காட்ட முடியும். சார் திருமாங்கலித்த ஆசீர்வாதம் பண்ணு. இப்ப வந்துடுறேன். சரி பாப்பிட பையனை வர சொல்லுங்க. மன்னிக்கணும், இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன். ஐயரே என்ன நீங்களே இப்படி அவசரமா பேசிட்டீங்க? போன மாசம் தான் இந்த மாப்பிள்ள பையனுக்கு வேறொரு பொண்ணோட என் கோயில்ல நானே கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறேன். என்னடா அது? அம்மா எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்து சொன்னா தான்டா டேய். அவ்வளவு பேரு கல்யாணம் பண்ண தாலி கட்டினாத்தான் அது என்ன? சரி விடு விடு டேய், எதையுமே ஐ விட்னஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவண்டா. நீ என் மகன், நீ ஐயரைய விட்னஸை வச்சுட்டு பண்ணிருக்க. பைத்தியகார பேர் என்ன ஐயர? இதை போய் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, எங்க மாதிரி பெரிய குடும்பத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம். அவன் தாலியே கட்டாம தப்பு பண்ணிட்டு இருக்கா. என் பையன் தாலி கட்டியிருக்கான். பாராட்டுறதை விட்டுட்டு இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க. உட்காந்து மந்திர சொல்லுங்க. போகும்போது 5000 ரூபாய் 10000 ரூபாய் சேர்த்து வேலை போங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? கல்யாணம் பண்ணி வைக்கிறத ஒரு பொழப்பா இல்ல, தர்மமா நினைச்சு இந்த நடராஜர் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுன்னா வெறும் சம்பிரதாயம் நினைச்சீங்களா? ஆண்டவன் சாட்சியா எடுத்துக்கிற சத்திய பிரமாணம் ஆயிடு. உட்கார்ந்து மந்திர சொல்லுனா மந்திரத்துக்கு விளக்கு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நடத்திட்டு போற, இல்ல உயிரோட போக மாட்டேன். யோ அவரை ஏன் மிரட்டுற? பொண்ணை பத்தி அப்ப நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. தேஜோசி தேஜோவி தேஜோமஹி தேஹி பச்சோசி பச்சோமஹி தேஹி பச்சோசி. தாத்தா நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிம்மா ஜாக்கிரதையா போயிட்டு வா. பச்சோமஹி தேஹி. பச்சோ
ஹாய். நடராஜர் பேத்தி தானே நீ? உன் தாத்தன் என் கல்யாணத்தை கெடுத்தான். பதிலுக்கு நான் எதையாவது கெடுக்க வேணாம். அதான் உன்னை கெடுக்க போறேன் நீ. இது பாருங்க, உன்னைக்கு ஒன்னும் தெரியாது. நான் அப்பாவி, என்ன ஒன்னும் பண்ணிடாது. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னடி ஒப்பாரி வைக்கிறேன். முகில் வணக்கம். தலைப்புச் செய்திகள். கல்லூரி மாணவி காயத்ரி கற்பழிப்பு வழக்கில் குற்றவாளி முகிலுக்கு ஆதரவாக பிரபல வக்கீல் கருணாகரன் ஆஜராகிறார். அட்வகேட் கருணாகரன் ஹியர். காயத்ரி வழக்கில் நீ ஆஜராக கூடாது. யாரே நீ? மிரட்டையா? குற்றவாளிகளுக்கு ஆதரவா போன வக்கீல் பிரம்மானந்தம் ஜானகிராமன், இவங்க ரெண்டு பேருடைய கதையை முடிச்சவ. அவங்க செஞ்ச அதே தப்ப நீ பண்ணா உன்னையும் அழிச்சிடுவ. யாரே நீ? யாரா? சத்தியமா? கருணாகரனுக்கு கொலை மிரட்டல் பாத்தீங்களா சார்? வக்கீலே மிரட்டி இருக்கான். ஊர்ல 1000 நல்ல வக்கீல் இருக்காங்க, அவங்களே மிரட்டி இருக்கான். கெட்டவனுக்கு வக்காலத்து வாங்கினா மிரட்டாம கோயில கட்டுவாங்க. அன்னைக்கு பிரமாணம் கிரிக்கெட் பால்ல அடிபட்டு இறந்தத ஒரு விபத்து நினைச்சு, அடுத்தது ஜானகிராம இறந்தத ஒரு தனிப்பட்ட விரோதம் நினைச்சு, இப்ப கருணாகரனுக்கு மிரட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாரோ ஒருத்தன் பிளான் பண்ணி ஒவ்வொரு வக்கீலா கொலை பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியா கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார் கவுன்சில் ஒரு தீர்மானம் போட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி. கார்த்திகேயன் சார், அந்த கொலைக்காரனோட மெட்டலுக்கு பயப்படாதீங்க. ஃபுல் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த கில்லரை நேரில் பார்த்த சாட்சி எங்க கிட்ட இருக்கு. கூடி சீக்கிரம் அவனை பிடிச்சிருவோம். டோன்ட் வரி. தேங்க்யூ. கணேசா, அந்த ரெண்டு லாயரும் ஏற்கனவே ரொம்ப பிரில்லியண்டா கொலை பண்ணிருக்கல. இந்த லாயரும் பிரில்லியண்டா தான் கொலை பண்ணுவான். அதுக்கு முன்னாடி பிரில்லியண்டா காப்பாத்திடலாம்னு சொல்ல வந்தேன். சரி, நீ டாய் செக்ஷன் போய் ரம்யாக்கு பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் ரெண்டு மூணு டிஷர்ட் இருக்க வேண்டியது போயிடுறேன். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இது உங்க போனா? தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஓ, ஐம் சாரி. பரவாயில்ல சார். நீங்க போங்க. இட்ஸ் ஓகே. நீங்க போங்க. நீங்க போங்க.